இன்னைக்கு பேச போகிற படம் என்ன பத்தின்னு பார்த்தீங்கன்னா த டிசைப்பிள்னு சொல்லிட்டு சைத்தன்யா தம்பானி இயக்கி எழுதி எடிட்டும் பண்ண ஒரு படமானது தான் இது முன்னாடியே அவர் த கோர்ட்டுன்ற ஒரு கிரிட்டிக்கலி அக்ளீன் ஃபிலிம் எடுத்திருக்காரு ஆஸ்கருக்கு டூ தௌசண்ட் நாமினேட் ஆச்சு அது நிறையவே பேசப்பட்டுச்சு ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரிஞ்சவுனே அல்புன்சா குரான் வந்து நான் இதை எக்ஸிகூட்டிவா ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் படத்தோட எக்ஸிக்யூஷன்ல நமக்கு அதோட கிளாஸ் தெரியுது அவரோட ப்ரீவியஸ் படமானதை கோர்ட்டில் எப்படி இது தலித்தோட படன்றது ஓப்பனாக ஸ்டேட் பண்ணலையோ அதே மாதிரி இந்த படத்துலயும் அப்படி தான் இதில் அப்பர் காஸ்ட் பீப்புள் மட்டும் தான் இந்துஸ்தானி மியூசிக்கை பர்சீவ் பண்ணுறாங்கன்றத சற்றுலா படம் ஃபுல்லாகவே அவங்களோட லாஸ்ட் நேம் வச்சு தான் வந்து கேரக்டர்ஸை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமாக ஆதித்யா அமோதா நடித்த இந்த டெபியூ ஃபிலிம்ன்றதே ஒரு எவிடன்ஸே இல்லாமல் போகுது ஏன்னால் சில நேரத்தில் அவரோட படம் பார்க்கும்போது நாமளே ஃபீல் பண்ணுவோம் ஒரு வேலை நாமளே அந்த கேரக்டரை மாறிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் நமக்கு வரும் சைத்தன்யா தம்மானியோட டைரக்ஷனில் ஒரு பெரிய பொறுமையே தெரியுது என்ன மாதிரியான பொறுமைன்றத நம்ம படத்தை பார்க்கும்போதே நல்லா புரியும் கேமரா நின்றுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நகரும் போது நகர்ற மாதிரியே இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் மைக்கேல் பாசன்ஸ்கி உள்ள வந்து இதுலயும் விளையாடி இருக்காரு சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இல்லாம ஒரு விஷனரியாவும் இருந்திருக்காரு இந்த படத்துல அந்த படம் ஒரு லைன்ல சொன்னா இதாங்க கதை எவ்வளோக்கு எவ்வளோ அவர் காதலிச்சாரோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த கலையை அவரை காதலிக்கல அதை அவர் ரியலைஸ் பண்ற பீரியடுன்றது இருபத்தி நாலு வயசுல இருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவருக்கு ஆகுது முக்கியமா இந்த படத்துல த டிசைபிள்னு டைட்டில் வச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே இருக்கு என்ன தான் நான் வந்து ஒரு இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் மியூசிஷியனாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய குருவுக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்வார் அது நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் இருந்து உட்காந்து அவரோட பேக் மசாஜ் பண்ணுறதுலேருந்து கால் வலிக்குதுன்னு சொல்லும்போது அவரோட காலை பிடிச்சி விட்றது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுவார் அவரோட குரு சாவர வரைக்கும் இருந்து ஒரு இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கலைய ஆர்வமா போய் அவருக்கு புரிய வருது இந்த மாதிரி எவ்வளவோ ஷார்ட் கட் இருந்தோம் ஆனா நமக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்குல்ல அதை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் உண்மையா இருப்பார் அவரோட கலைக்கு என்னதான் ஒரு கலைக்கு அவர் உண்மையா இருந்தாலும் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஷார்ட்டா ஒரு டிவி ஷோ வழியாகவோ போய் இல்லைன்னா நல்லா இந்துஸ்தானி கிளாசிக்கல் பாடிட்டு இருந்தவங்க திடீர்னு சினிமாவுக்கோ போய் பாடி எப்படியோ பெரியால் ஆயிடுறாங்க நாங்களும் அப்படி ஆயிடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தில் அது அவ்வளோ உண்மையாக காமிச்சிருக்காங்க எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டு கடைசியில் அவர் தோக்கும்போது கூட நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது அதுதான் இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜூரிக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டொரான்ண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இது ப்ளே பண்ணப்பட்டுச்சு ஸோ இது இது ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் வரதுக்கு முன்னாடியே இது நிறைய இடத்துக்கு போய் மக்களுக்கு சேர்ந்துருச்சு ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸை பார்க்கலாம் அப்படி இந்த படம் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் திட்டுங்க பிரச்சனை